ஜியோ அவங்களுடைய ஜியோ ஃபோன் ஃபைவ்ல இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜியோ ஃபோன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபோன்னா கீபேட், அதுக்கப்புறம் குட்டி டிஸ்பிளே அந்த மாதிரி இருக்கலாம், 1100 அந்த மாதிரி மொபைல் தான். பட் ஆனால் 4G கனெக்டிவிட்டியோடலாம் இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது 399 ரூபாய்க்கு இனிஷியல் லைக் லைட் வெர்ஷனோட விலை பார்த்தீங்கன்னா 399 ரூபா இருக்கும்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஒரு 500 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் கம்ப்யூட்டர் கதந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஜியோ ஃபோன் இனிஷியலாக லான்ச் ஆகும்போது ஜியோ ஃபோனோட ப்ரைமரி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு சேலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஜியோ ஃபோன் 2 லான்ச் பண்ணாங்க, இது பார்த்தீங்கன்னா 699 ரூபாய்க்கு இப்போ கரண்ட்டாக சேலில் போயிட்டுருக்கு. 91 மொபைல்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 5G பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ அதில் தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 5 பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனோட லைட் வெர்ஷனாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஜியோ ஃபோனில் இருக்கிற ஒரு சில ப்ரைமரி ஃபீச்சர்ஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு லைட் வெர்ஷனாக எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம் வாங்க. ஸோ இதில் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்பொழுது 4G LTE சப்போர்ட் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் LTE கால்ஸும் நம்மளால் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா KAIOS. ஸோ இந்த ஓஎஸில் ரன் ஆகிறதுனால நம்மளால் கண்டிப்பாக ப்ரௌசிங் பண்ண முடியும், இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும் இந்த ஃபோனில். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப் லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஸ் கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த ஆப்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜியோ டு ஜியோ அன்லிமிட்டட் கால்ஸ் ஃப்ரீ தான் சொல்கிறாங்க. அதே சமயம் மற்ற நெட்ஒர்க்ஸுக்கு கால் பண்ணும்பொழுது அல்லது நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக ஒரு டேட்டா பேக்கை சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே சமயம் இந்த லைட் வெர்ஷனுக்காக இப்போது கரண்ட்டாக எப்படி ஜியோ ஃபோனில் ஜியோ ஃபோனுக்காக மட்டும் ஒரு சில பேக்கேஜஸ் இருக்குல்ல, இன்டர்நெட் பேக்கேஜ், ஸோ அது மாதிரி இந்த ஜியோ ஃபோன் லைட்டுக்கும் தனியாக ஒரு பேக்கேஜ் கொண்டு வரலாம், லைக் இது இந்த ஃபோன்ஸ்க்காக மட்டும் ஒரு ரீசார்ஜ் பிளான்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி உண்மையிலுமே அந்த ஃபோன்ஸ்க்காக ஒரு பிளான்ஸ்க்கு வந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோன் இனிஷியலாக சொன்ன மாதிரி ரொம்பவே கம்மியான விலையில் 399 ரூபா அல்லது 500 ரூபாய்க்கு தான் கண்டிப்பாக லான்ச் ஆகும். ஸோ அப்படி ரொம்பவே கம்மியான விலையில் லான்ச் ஆகும்பொழுது இதில் ஒரு சில காம்ப்ரமைஸ், அதாவது ஒரு சில டவுன்கிரேட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயோட சைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2.4 இன்ச் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஜியோ ஃபோனில் இருக்குது, இதில் அதை விட குட்டியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் அண்ட் வைஃபை வந்து ஜியோ ஃபோனில் இருக்குது, ஸோ அந்த ரெண்டும் இதில் ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி வேறு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜியோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா, பேக் கேம் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 0.3 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ அப்படி லிமிட்டடாக இருக்கும்பொழுது நம்மளால் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில அவங்க ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் லிமிட்டடாக இருந்தாலும் ஸ்டில் எஸ்டி கார்டுக்கான ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம பாட்டு கேட்குறது அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எஸ்டி கார்டுக்கான ஆப்ஷன் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட அவைலபிலிட்டி எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு அடுத்தது ஒரு கேள்வி இருக்கும். ஸோ 2020 கடைசியில் லைக் டிசம்பர் அந்த மாதிரி லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக 2021 ஃபஸ்ட் குவார்ட்டர் அந்த மாதிரி டியூரேஷனில் வந்து லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் இந்த ஃபோன் மட்டும் இல்லாமல் ஜியோவிலிருந்து நிறைய 4G அஃபோர்டபுள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள 8,000 ரூபா அந்த மாதிரி லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் 4G ஃபோன்ஸ் நிறையா ஜியோ தரப்புலேருந்து வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எங்கள் சித்தப்பா பார்த்திங்கன்னா அவங்க ஜியோ ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதில் நான் பெருசாக பார்த்த மேஜர் இஷ்யூவாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஸோ 4G எப்போவே ஆனில் இருக்கிறனால ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். லைக் சும்மா வச்சு நீங்கள் கால் பேசும்பொழுது இல்லை உங்களோட ஃபோனில் டேட்டா ஆனில் இருந்தாலே ஆப்வியஸாக ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஜியோ ஃபோனில் நான் பெருசாக பார்த்த ப்ராப்ளம். ஸோ அந்த ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் கொஞ்சம் சால்வ் பண்ணி அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 399 ரூபா இல்லை 500 ரூபாய்க்கு கொடுத்தாலும் உண்மையிலுமே ஒத்தா இருக்கும். இப்போது நிறையா பேருக்கு வந்து கால் பேசுகிறதுக்காக ஒரு ஃபோன் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபோன் வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ கைஸ் நெக்ஸ்ட் ஒன். பீஸ்.